அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவற்றை ஏவி திமுக அமைச்சர்களை பாஜக அச்சுறுத்துவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தன்மீதும் அமலாக்கத்துறை வழக்கு இருக்கிறது என்றும், அதை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன பண்ண முடியும் என்றும் அமலாக்கத்துறைக்கே சவால் விடுத்துள்ளார். இந்தியில பேசுங்கிறான், உடனே என்ன சொல்ற, எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் தான் பேசுவேன். யார் சொல்ற? அடிதான் பார்லிமெண்ட் அடி, எனக்கு தமிழ் தான் அப்படின்னு பேசினாங்க. இந்த இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று பிஜேபி கனவு கண்டுகொண்டு சில மந்திரிகளை அமலாக்கத்துறை, இது இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் சிஏஏ, இப்படி உபட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு ஓட பார்க்க முடியாது என்ற சவாலை நாங்கள் விடுகின்றோம். என் அமலாக்கத்துறை இருக்கு, கேஸ் இருக்கு, என்ன பண்ணி விட, என்ன பண்ணி விடுவான்னு கேட்க, ஒண்ணு நடக்காது. அந்த வகையில் தைரியமாக தேர்தல் களத்தை சந்திப்போம். எதிரிகளாக நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்களையும் பிஜேபியினுடைய வேட்பாளரும் டெபாசிட் இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வீரத்தோடு செல்லுங்கள், களத்தை அமைப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.